கோலிவுட்டில் ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து நடிகராக உயர்ந்தவர் தான் நடிகர் சரத்குமார். ஸோ இவர் வந்து இன்றைக்கி வந்து இவரோட 68th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒய்ஃபான ராதிகா வந்து சூப்பராக வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக வந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க. கோலிவுட்டில் நட்சத்திர தம்பதியாக இருக்கிறவங்க தான் சரத்குமார் மற்றும் ராதிகா. ஸோ சரத்குமாரோட 68th பிறந்தநாளை தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ சரத்குமார் பார்த்திங்கன்னா இப்போ படங்களில் வந்து நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் நடிப்பில் வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்து ரிலீஸ் ஆக வெயிட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. அதே போல் ராதிகா சரத்குமாரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீரியலை விட்டுட்டு படங்களில் நடிக்கிறதுல வந்து கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்டான கதாபாத்திரத்தில் நிறைய வெப்சீரிஸில் நடிக்கிறதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க ராதிகா. அதாவது பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க விஷ் பண்ணுற விதமாக கேக் கட் பண்ணியிருக்காங்க ராதிகா. ஸோ ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கணும், எப்போவுமே எங்கள் லைஃப் கூட இருந்து எங்களை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.